வணக்கம், ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போது நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து குணுக்கு செய்ய போகிறேன். இதில் வந்து இட்லி அரிசி 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 கப் ஆகுது. இது 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு. இதை நாம் இப்போ ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் என்னெல்லாம் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பருப்பு, துவரம் பருப்பு. இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். ஊறின உடனே நம்ம என்னெல்லாம் இதை அரைச்சி ஊற்றி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணலாம், குணுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா நம்ம அரிசி பருப்பெல்லாம் நம்ம குணுக்குக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து இதோட பெருங்காயம் இந்த அளவு சேர்த்துக்கலாம், தேங்காய் 1/2 மூடி, நாலு காஞ்ச மிளகாய், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நாம் வந்து கெட்டியாக தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி குறை குறைன்னு அரைச்சா போதும், நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், மிக்ஸியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த மாவை நாம் வந்து நல்லா அரைச்சிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு அந்த மாவில் தாளிச்சுக்கலாம். இந்த பாருங்க, இப்படி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரொம்பலாம் தனியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். குறக்குறவனும் அரைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பை நல்லா போட்டாச்சு, நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா திரும்பி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா ஆனவங்க நம்ம கூட்டிடலாம். இந்த பருகையை தாளிச்சு ஊற்றியாச்சு. இதை நல்லபடி கலந்துக்கலாம். கலந்துட்டு நாம் வந்து குணுக்கு போட்டுடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இது நாம் செஞ்சு வச்சு அசத்தலாம். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 மிளகாய் கூட கூட வச்சுக்கலாம். இந்த பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. கொடுக்கு நம்ம எடுத்து போட்டுடலாம். இது கொஞ்சம் நம்ம வந்து நைஸாகி தான் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாதான் நல்ல முறுமுறுப்பாக நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம அருமையான குணுக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசி பருப்பு மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே அருமையான ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்பு கண்டிப்பாக வச்சுருப்போம். அதனால் அதை வச்சு ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். 1/2 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1/2 டம்ளர் பருப்பு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும்.
கொஞ்சம் அதிகமாக செய்யணும்னா அதே மாதிரி நீங்கள் அதிகம் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இதை வந்து அந்த மாவு வந்து நல்லா தாளிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே தாளித்து, கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா நிறைய போட்டுக்கோங்க. கடுகு உளுத்த பருப்பும் கொஞ்சம் நிறைய போட்டு தாளிச்சிங்கன்னா நல்ல வாசனையாக அந்த மாவுக்கு மொறு மொறுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொர கொரன்னு அரைக்கும் போது மொறு மொறுப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குணுக்கு வந்து இப்படியே சாப்பிட்லாங்க, எதுவும் தொட்டுக்க வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இதை அப்படியே சாப்பிடலாம். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜிஜே கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.